விஜய் திரைப்படத்தில் நடிப்பதை விட்டுவிட்டு அவர் அரசியலுக்கு வருவது உறுதி என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு கோர்ட்டில் ஆஜரான பின்னர் பேட்டி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று ஈரோடு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அருந்ததியின் மக்களை இழிவாக பேசிய வழக்கில் ஈரோடு மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கில் விசாரணை வரும் 23ஆம் தேதிக்கு நீதிபதி முருகேசன் ஒத்திவைத்தார். அதனைத் தொடர்ந்து சீமான் நீதிமன்ற வாசலில் செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய அரசு விசாரணை அமைப்புகளை ஏவி எதிர்கட்சிகளை பழிவாங்குவதாக தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளது குறித்து கருத்து தெரிவித்த சீமான் தமிழக முதல்வர் தெரிவித்த கருத்துக்களை வரவேற்பதாகவும் அந்த கருத்துக்கள் உண்மைதான் என்றும் பாஜக அரசு தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எதிர்கட்சிகளை ஒதுக்குவதற்காக பழி வாங்கும் போக்கில் செயல்பட்டு வருகிறது. மேலும் நாகாலாந்து மக்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பது குறித்து எல்லாம் ஆளுநர் கருத்து தெரிவிக்க கூடாது, உணவு என்பது அவர்களின் விருப்ப உரிமை என்று கூறினார். மேலும் வருகின்ற 2026 தேர்தலில் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வருவது உறுதி என்றும் அதன் பிறகு திரைப்படங்களில் நடிப்பதை அவர் நிறுத்தி விடுவார் என்றும் கூறினார். நாம் தமிழர் கட்சி சார்பில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் ஆண் வேட்பாளர்களும் 20 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களும் போட்டியிடுவார்கள் என்றும் கூறினார். கையடிக்கோங்க.